ஹாய் ஹலோ, என் பேர் காயத்ரி தேவி. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா, எங்கள் வீட்டோட ஒரு பார்ட்டை பார்த்துருப்பீங்களா, என்னோடய ஒரு மூஞ்சியை பார்த்துட்டிங்க, இன்னொரு மூஞ்சியை பார்க்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது தான் எங்கள் வீட்டோட இப்போ இருக்கிறனால. ஏன்னா வந்துட்டு எல்லாம் வேலை போயிட்டுருக்கு இல்லையா, அப்படிங்கிறனால பயங்கர தூசியமாக பயங்கரமான ஒரு மெர்சியாக அப்படி இருக்குது. நான் வந்துட்டு அதுக்குள்ளே உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வந்து பயங்கர ஒரு மோட்டிவேஷனாக இருக்கிற மாதிரி ஒரு வீடியோவாக கொடுக்கணுன்றே தான் இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் என்னோடய வீடியோவை பார்த்துட்டு, நீங்கள் இப்போ 4 மணிக்கு எந்த செய்கிறீங்க, நாங்களும் வந்துட்டு எழுந்துட்டு செய்கிறோம், எங்களுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதுவே எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. அதனால உங்களுக்கு ஒரு சோம்பேறித்தனமான ஒரு வீடியோ கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால தான் வீடியோ போட முடியல. இருந்தாலும் வந்துட்டு என்ன ஏதுனே இல்லாமல் வீடியோவை ஸ்டாப் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான். ஏன்னா இப்படி கேப் ஐட்டம்னு ஒரு 5-6 நாள் கேப் ஆயிரும், அப்புறம் என்னென்ன தெரியாமல் நீங்கள் இது பண்ணுவீங்க அப்படிங்கிறனால ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி இந்த வீடியோ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான். நான் நெக்ஸ்ட் வீடியோ மண்டே வரும். அந்த வீடியோ மண்டே வரப்போ உங்களுக்கு வந்து ஃபுல் க்ளீனாக ஒரு புது பொலிவோடு வந்து நம்ம வீடியோவை பார்க்க போகிறீங்க. இவ்வளோ நான் வந்து நைட்டு கூட்டிகிட்டு இருந்தேன். இது இயர்லி மார்னிங்கு, நைட்டு ஃபுல்லாக நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போனவரை வீடு ஃபுல்லாக கூட்டிருந்து, காலையில் பார்த்தீங்கன்னா அந்த இப்போ ஆடி மாதம் காற்றுக்கு, அதுக்கு ஆடி மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பயங்கர காற்று, வெளியே இருக்கிற அந்த தூசியெல்லாம் வெளியுமே நான் கூட்டி விட்டு நீட்டாக தான் வச்சுருக்கேன். அப்போவுமே பார்த்தீங்கன்னா பயங்கர தூசி வந்தது இல்லை. அதனால் வந்துட்டு எனக்கு அந்த வீடியோ எடுக்கிறதுக்கே இஷ்டம் இல்லை. ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கும் போர் அடிக்கும் அப்படிங்கிறனால நான் எடுக்கவே இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பூஜை ரூம்ல இருந்தது, நான் அந்த நெல் இதெல்லாம் போட்டு வச்சதெல்லாம், ஸோ அது எல்லாத்தையுமே அங்கங்கே ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வேறு வேறு இடங்களில் சாமியை கூட ஒரு இடத்துல வச்சுருக்கேன். அங்கே வந்துட்டு எப்போ போல நம்ம விளக்கு ஏற்றி பூஜை நடந்துட்டு தான் இருக்குது. எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு ஒரு செப்பரேட் பிளேஸில் வச்சுட்டு உங்களோட நான் வந்து உங்களை மீட் பண்ணலாம்னு நினச்சேன். இருந்தாலும் வந்துட்டு அந்த கேப் வேண்டாம் அப்படிங்கிறனால இப்போவே வந்து உங்களோட பேசிட்டேன். அப்புறம் வந்துட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு வீடு கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணின உடனே வாங்கினது. இதெல்லாம் யோசிச்சு நம்ம பூஜை ரூமில் வந்து அந்த சாம்பிராணிக்காக அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது. ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம் மாதிரி ஒரு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எதுலேயோ ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஆர்டர் பண்ணுறப்ப 800 or 700 தான், ஆனால் எப்படி இருக்குமோ தெரியலன்னு சொல்லிட்டு ஒன்று தான் ஆர்டர் பண்ணேன். பட் நல்லா குவாலிட்டியாக இருந்த ஒர்த்து, அந்த ரேட்டுக்கு எடுத்த ஒர்த்து அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கிரகப்பிரவேசம் முடித்தப்போ அந்த கிஃப்ட்டாக வந்து நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா நம்ம வீடு கிரகப்பிரவேசம் பண்ணப்போ எப்படி இருந்துச்சுன்னு இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்க. அதனால் வந்துட்டு நான் அதை பார்க்கவே இல்லை. இதெல்லாம் மேலே இருந்துச்சு, இப்போல்லாம் இல்லை, லாஃப்ட்லேருந்து எல்லாத்தையும் கீழே இருக்கணுங்கிறது இவ்வளோ பொருள் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. அதனால் இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து யோசிக்கணும். இதெல்லாம் நான் யோசித்து எல்லாம் ஒரு அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களோட வந்து நான் வீடியோ ஷேர் பண்ணுவேன். பேர் நம்ம சாமியை வந்து கேட்டே இருந்தீங்க. நாங்கள் சாமி பார்த்திங்கன்னா காமாட்சி மாதிரி நாங்கள் செஞ்சது தான், எந்த கடையிலையும் வாங்கலை. நாங்கள் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு செஞ்சோம். ஃபோட்டோ ஃப்ரேம் மட்டும் அவரோட ஃப்ரெண்டோட கடையில் நாங்கள் சொல்லி செஞ்சோம். மற்றபடி மேலே இருக்கிற அந்த ஃப்ரேம் ஃபுல்லாகவே வந்து டீ குட்டில் வந்து நம்ம செஞ்சது. இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம செப்பரேட்டாக சொல்லி நம்ம செஞ்சுருந்தோம். இது வந்துட்டு நம்ம வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே, அதாவது 2019 ஃபஸ்ட்லேயே, அதாவது இந்த 2018 நாங்கள் வந்து செஞ்சிட்டோம். ஏன்னா ஃபஸ்ட்டு போகும்போது கொரோனா ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, 18 நாங்கள் வந்து செஞ்சு முடிச்சு வச்சுட்டோம். அது முடித்து அவங்க வீட்லேயே வந்து ஒரு 6 மந்த் இருந்துச்சு. அதனால் இப்போ நாங்கள் இந்த சாமி வந்து நாங்கள் எல்லாமே இது பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு அரௌண்ட் 4-5 இயர்ஸே ஆயிடுச்சு. அதனால் நான் இது செஞ்சது தான், நாங்கள் எந்த கடையிலையும் வந்து வாங்கலை. அப்புறம் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு நம்ம டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் தான். இது நான் செப்பரேட் வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து என்னால் கொடுக்க முடிஞ்சுன்னு சொன்னால் நான் வந்து இதில் கார்ட்லேயோ இல்லை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயோ இல்லை வந்து என் கார்ட்லேயோ ஏதோ ஒன்றில் கொடுக்குறேன். எனக்கு இன்னும் அதெல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக கொடுக்க தெரியல. அதனால் வந்து ஏதோ ஒன்றில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் இந்த வீடியோ கீழே அந்த வீடியோ கீழேயும் போய் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ வந்து எப்படி இருக்குது, உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்குதா, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குதா, இல்லை வந்து என்ன மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும், எந்த மாதிரியான இது உங்களுக்கு ஏதாச்சும் நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறீங்க, அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த வீடியோ கீழே கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவாக கொடுத்துட்றேன். ஏன்னா எல்லாத்துக்குமே நான் செப்பரேட்டாக ஆன்சர் பண்ணிட்டு தான் இருக்கேன். யாருக்குமே ஆன்சர் பண்ணல அப்படி இருக்கவே இருக்காது. நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாத்துக்குமே எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் நான் கொடுத்துட்டு தான் இருப்பேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாருமே லைக்கே பண்ண மாட்டேங்கிங்க, சும்மா பார்க்குறீங்க. 6000 பேர் 7000 பேர் பார்க்குறீங்க, ஆனால் 50-60 likes தான் வருது. ஸோ அதனால் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணி வீடியோ பாருங்கள் ப்ளீஸ். நான் அதுக்கு முன்னாடி வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன். அப்போ நீங்கள் அந்த லைக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் தான் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஒன்றா நீங்கள் கமெண்ட் பண்ணோ இல்லை லைக் பண்ணோ, அப்போ தானே நீங்கள் பார்த்துருக்கீங்க உங்களுக்கு இது பிடிச்சிருக்குது பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். பிடிக்க அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ கொடுக்க முடியும். நீங்கள் யாருமே ஜஸ்ட் சும்மா பார்த்துட்டு போயிடுறீங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.